வெல்கம் டு சாத்தியம் கிரேஷன்ஸ் நம்ம சேனல் நிறையா ஜால ப்ராடக்ட் இருக்குது அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா காமம் கலவி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஓகேங்களா காமம் அப்படிங்கிறது உயிரோடு சேர்ந்து அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து கலவிக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம் எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா கலவி வந்து பார்த்தோன்னா வெறும் தொடு தொடு உணர்வு மட்டும்தான் போகிறோம் போடுறோம் இடையில கொஞ்சம் ஒழுவுறோம் ரெண்டு பெசை பெசைறோம் ரெண்டு கச கசகோ முடிச்சிடறோம் இதுதான் வந்து கா கலவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்க ஒரு ஒரு கோட்பாடு ஏன் இந்த கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறாங்க விட்டு படம் பார்த்தோன்னு வச்சுங்க போட்டு அந்த அம்மா ஆவும் கத்து இவன் போட்டு சட்டார் சட்டார்னு சொல்லிட்டு கிடப்பான் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வட்டாரம் ஓகேங்களா வட்டாரன்னா நம்மளுடைய சீனியராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து காமத்தை அனுபவிச்சுங்க கல்யாணம் பண்ணுவீங்களா நம்ம கேட்டோன்னா நாலாம் அரை மணி நேரம் போடும் தம்பி ஒரு மணி நேரம் தர கடைசி போடுறதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அதை தாண்டி அதில் என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாதா இல்லை தெரிஞ்சுக்கலையா என்னென்ன நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா விளம்பரங்கள் விளம்பரம் என்ன ரொம்ப நேரம் செய்யணுமா இதை நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் பண்ணணுமா இதை செய்யுங்க விரைப்புத்தன்மை கடுமையாக இருக்கணுமா இதை செய்யுங்க ஸோ இந்த மாதிரியான கடைசி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த தொடு உணர்வோடையே அந்த கலவி உணர்வோடையே தான் நம்மளை வச்சுருப்பாங்க ஆனால் வஸ்திராயர் எழுதுனா காமசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலனுமே ஐந்து விதமான விஷயங்களை செய்யக்கூடிய ஐம்புலனுமே வந்து காமத்தில் வந்து ஈடுபாடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து காமத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்றாங்க அதை ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்கறது அதாவது நீங்கள் கலவியில் ஈடுபடும் போது ஒரு மெல்லிய இசையை கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த பேசுறது அப்படின்னாக்கா பெண்களுக்கு கைவந்த கலை இல்லை வாய் வந்த கலை அங்கே போய் தான் உங்கள் அம்மா எதாவது செஞ்சாங்க உங்கள் அக்கா எதாவது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையறையில் போய் படுக்கை இறையில் போயிட்டு நீங்கள் வந்து குறைபாடுகளை பற்றியோ இல்லை உங்களுடைய அண்ணா அன்றாட விஷயத்தை பற்றி பேசக்கூடாது உங்களை பற்றின விஷயங்களை மட்டும் பேசணும் சரிங்களா படுக்கை அப்படிங்கிறது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சொந்தமான ஒரு விஷயம் ஓகே உங்கள் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து எதை பேசினா இன்னும் அதிகமாக எதை பேசினா மனம் வந்து ஆகும் அப்படின்ற பத்தி மட்டும் தான் பேசணும் அங்கே போய்ட்டு உங்கள் ஆத்தாக்காரி இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா அதை செஞ்சா தெரியுமா இல்லை உங்க அக்கா என்ன பண்ணா தெரியுமா அப்படின்றத பத்தி பேசுறதோ இல்லை வந்து உங்கள் ஒப்பம் பார்த்தியா பத்து பவுன் போறான்னா ரெண்டு பவுன் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அதை பற்றி பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது ஓகேங்களா நீங்கள் வந்து நகைச்சுவாக பேசக்கூடிய விஷயங்கள் வந்து சண்டையில் போய் முடிஞ்சு போயிடும் அதனால அங்கே போயிட்டு வந்து காமத்தை பற்றின விஷயங்கள் மட்டும் பேசுங்க ப்ரீவியஸாக நீங்கள் பண்ண விஷயங்களை பற்றி இல்லை இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் ஸோ இதை பற்றின டிஸ்கஷன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சிறது இன்னைக்கு நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லிட்டு கெஞ்சிறது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணக்குள்ளேயும் உங்களை அந்த இசை அந்த உணர்வு வந்து காது வழியாக போக்குள்ள உள்ளுக்குள்ள பூந்து வந்து கிளு கிளு ஒரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணும் ஓகேங்களா அப்புறம் வந்து முத்த சந்த் முத்தத்துடைய சத்தம் அப்புறம் வந்து உணகிறதுடைய சத்தம் இது எல்லாமே வந்து கேட்குறத கேட்கறது மூலிமா காது மூலியமாக அனுபவிக்கக்கூடிய காமங்கள் சரிங்களா அடுத்த விஷயம் அப்படின்னா பார்க்கறது ஒரு ஒரு உறுப்பையும் பார்க்கறது ஒரு ஒரு பொசிஷனில் வந்து ஒரு ஒரு உறுப்பும் வித்தியாசமான வித்தியாச வித்தியாசமான இடங்களில் வித்தியாச வித்தியாசமான சைஸில் வந்து நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கணும் ஒரு ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்க ஒரு மாதிரியான கிழகிளிப்பு ஏற்படும் இதுதான் வந்து பார்வை மூலம் கண்ணால் அனுபவிக்கக்கூடிய காமம் சரிங்களா அடுத்த விஷயம் என்னென்னா ருசி ருசி என்னடா அங்கே போய் என்ன தர ருசிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அங்கேயே ருசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது எச்சிலுடைய ருசி வியர்வையுடைய ருசி பலச்சரத்தோட பல ரசம் இருக்குல்ல ஓகேங்களா அதை வந்து உடம்புல போட்டு அதை வந்து ருசிக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணுறுப்பை சுவைக்கும் போது மதனை நீரை ருசிக்கிறது ஆணுறுப்பை சுவைக்கும்போது விந்து ருசிக்கிறது இந்த மாதிரியான வாய் மூலியமாக ருசி மூலியமாக அனுபவிக்கக்கூடிய காமங்களை வந்து உள்ளே புகுத்தணும் அடுத்த விஷயமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாசனை ஓகேவா என்ன வாசனைன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு விதம் உடல் ரீதியான ஒரு மயக்கக்கூடிய ஒரு வாசனை இருக்கும் ரெண்டு அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாசனை வேர்வை வாடகை சொல்ல அதை தாண்டி உள்ளே வந்து ஒரு மாதிரியான ஈர்க்கக்கூடிய ஒரு வாசனை இருக்கும் ஸோ இந்த வாசனையை வந்து அனுபவிக்கிறது வேர்வை வாசனை அக்கள் வாசனை சில பேர் அக்கள் ரொம்ப பிடிக்கும் அக்கள் வாசனை ரொம்ப பிடிக்கும் கையை தூக்கி பெண்ணுடைய ரெண்டு கையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு மேலே ரெண்டு அக்களையும் போது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு மூடை வந்து கிரியேட் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரியான வாசனைகளை வந்து அனுபவிக்கிறது அடுத்த விஷயம்னா பூக்கள் ஓகேவா ஃபஸ்ட் நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூவை தூய் விட்டு மூடையை தூடுவாங்கன்னா ஏன் அப்படின்னா மல்லிகைப்பூ வந்து மா வாசனைகள் வந்து மல்லிகைப்பூங்க கிடையாது எந்த பூக்களுடைய வாசனை வந்தாலும் நமக்கு மூடை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து கட்டை க கரப்பு ஓட வைக்கும் இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி எல்லாப்பும் பிச்சுட்டு போகும் பாருங்கள் அந்த மாதிரி வந்து தண்ணி ஓடுற அளவுக்கு நம்மளுடைய ஹார்மோன் வந்து ஓடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வாசனை பூக்களுக்கு இருக்குது இதுக்கப்புறந்தான் தொடுதலுக்கே வராங்க தட வருது ஓகேவா முதல்ல எடுத்தோடனே காய பிடிச்சி கச்ச கச்ச கச்சக்குன்னு பிடிச்சி பசிஞ்சு அதை கண்டிப்பாக வைக்கிறது கிடையாது ஓகே ஃபஸ்ட்டு தொடுறது கண்ணத்தை தொடுறது இதழ தொடுறது காதை தொடுறது மேலே தொடுறது இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா தடை வருது ஓகேவா முதுக பிடிச்சி அப்படியே தடவுறது முதுகை வருடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் உராசறது உடம்போட உடம்பு உச உராசுறது ரெண்டு பேரும் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு மார்பகத்தோடு உங்களுடைய நெஞ்சு பகுதியை உராசலாம் இல்லை வந்து உங்களோட கீழே இருக்க விஷயத்தோட கீழே இருக்க பகுதியை பின்னாடி முதுகு முதுகும் உரசலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உரசக்குள்ள டிஃப்ரெண்ட்டான பார்ட்டு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் உரசும் போது பயங்கரமான ஒரு இன்பத்தை வந்து க்ரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உடலுறவு கொள்வது இதுதான் வந்து ஃபைனலாக உடல் உறவுல கா காமத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயந்தான் இந்த கடைசியாக தொடு உணர்வு அப்படிங்கிறது சரியா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தொடு உணர்வு தான் எடுத்து போட்டோமா சரக்கு சரக்குன்னு சொருகுணமாக படுத்தமா தூங்கணமாட்டேன் ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தலைவலியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி இரிட்டேஷனை உருவாக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு அது தேவைக்கூடிய நம்மளோட ஐம்புலனுமே காமத்தை அனுபவிச்சா மட்டும்தான் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இது வந்து அசைக்க முடியாத ஒரு விஷயங்க சரியா அதனால் வந்து செக்ஸ் அப்படிங்கிறது சும்மா நீங்கள் இப்போதிக்கு பண்ணுறது போகிறது வர்றது அப்படிங்கிறது கிடையாது அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாகவே இருக்கணும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் என்ன திடீர்னு தோணுது வைக்கணும்னு திடீர்னு தோண மாட்டுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடணும் இன்றைக்கி செக்ஸ் வச்சுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த தொல்லைக்கே வேலை இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை டெய்லியுமே சில பேர் வந்து புது கல்யாணம் பண்ணிப்பீங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா டெய்லியுமே செக்ஸ் வச்சுக்கலாம் எதனால் அப்படின்னாக்கா பெண்களுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே செக்ஸ் இன்றைக்கி வச்சுக்கி போகிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரெடி ஆவாங்க செக்ஸுக்கு ஓகேவா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டால் சுவிட்சை போட்டால் லைட் மாதிரி டக்குன்னு வந்து ரெடி ஆகிரும் ஓகேவா சில பேர்த்துக்கு வந்து அதுவே பஞ்சாயத்தாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க ரெடி ஆகுறது சில மேக்ஸிமம் வந்து ரெடி ஆயிடும் ஸோ பெண்களுக்கு அந்த மாதிரி ஆகாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது நம்ம சுடுதண்ணி வைக்கிற மாதிரி தான் சட்டியில் உறுமையாக சுடு சுடுதண்ணி வைக்கலாம் ஆனால் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் பண்ணாலும் சூடு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம சரியான முறையில் உடலூர் வச்சுக்கலாம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சூடு உள்ளேயே இருக்குமே தவிர அது வந்து உடனே தனிஞ்சு போகக்கூடிய விஷயமா இருக்காது அதனால் செக்ஸ் வச்சுக்கும் போது ரெண்டு பேத்துக்கும் அது ஒரு புரிதலோடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான வாழ்க்கையை வந்து வாழலாம் சரியா அதனால் நம்ம தகவல் பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாருக்கு தான் அதை அனுப்பணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம்